வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான வெங்காயத்தால் தக்காளி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக 200 கிராம் வெங்காயத்தால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட 4 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துடலாம். ரெண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், கூடவே பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம், இது கூட 2 கொத்து கறிவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸில் கட் பண்ண 5 பழுத்த தக்காளி சேர்த்துடலாம். நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. மசாலா பொடிங்களோட பச்சை வாசனை நல்லா போகணும். இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இது ஒரு மூடி போட்டுடலாம். மிதமான சூட்டில் 1-2 நிமிஷம் இதை இப்படியே விட்டுருங்க. தக்காளி நல்லா வேகட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். திருப்பி இதை மூடிடலாம். மிதமான சூட்டில் திருப்பியும் 2 நிமிஷம் இதை வேக விட்டுருங்க. வெங்காயத்தால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட வெங்காயத்தாள் மசாலா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. வெங்காயத்தாலும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். நம்மளோட சுவையான வெங்காயத்தால் தக்காளி மசாலா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.